ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலகவி சேனல். வாங்க, இன்னைக்கு வந்து கருப்பட்டி பாகு எப்படி செய்யறது அப்படின்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். கருப்பட்டியில் வந்து நமக்கு அயன் சத்து அதிகமாக இருக்குது, உடம்புக்கும் குளிர்ச்சியானது. இதை வந்து நீங்கள் காஃபி, பால், டீ, வெந்தயக்களி, உளுந்தங்களி, பணியாரம், பிடி கொழுக்கட்டை, பால் கொழுக்கட்டை, இதை மாதிரி விஷயங்கள்லையும் இந்த கருப்பட்டியை வந்து பாகு வந்து நம்ம அதில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி எல்லா விதமான இனிப்பு பலகாரங்களுக்கும் நம்ம வந்து கருப்பட்டியை வந்து சேர்த்து செய்யும்போது அது ஒரு விதமான புதுவித டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, இந்த பாகு எப்படி செய்யறது அப்படின்றத பார்த்துடலாம். இது நான் கருப்பட்டி வந்து உடைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருந்தேன், ஆனால் என்னோடய குழந்தை வந்து அது மேலே தண்ணியை ஊற்றிட்டா. சரி, பாகு தானே காய்ச்ச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அதை அப்படியே எடுத்து வச்சுட்டேன். கருப்பட்டியை சேர்த்துக்கலாம். கருப்பட்டியை உடச்சி சேர்த்துங்க. பெருசாக இருந்தால் நமக்கு கரையிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். எனக்கு தண்ணி பட்டு ஈரமாயிட்டதுனால நான் உடைக்கலை, அப்படியே சேர்த்துக்கிட்டேன். ஒரு 200 ml தண்ணி ஊற்றிக்கிறேன். கருப்பட்டி நல்லா ஆறணுனே ஒரு கிளாஸ் ஏர் டைட் பாக்ஸில் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா ஆறட்டும். இப்படி நீங்கள் ஸ்பூனில் எடுத்து காஃபி போடும்போது எடுத்து கலந்துக்கலாம். இது உங்களுக்கு கெட்டியாயிடுச்சுன்னு நினச்சிங்கன்னா ஓவன்லேயோ இல்லை அடுப்புலையோ வச்சு லைட்டாக நீங்கள் வச்சிங்கன்னா போதும், இலகிடும். கெட்டியாயிடுச்சுன்னு நினைக்க வேண்டாம். இதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் நான் இப்போ இந்த ஏர்டைட் மூடி போட்டு நான் மூடி வச்சுருவேன்.